ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஐரான்லேருந்து தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம எல்லா வீடியோலுமே இந்த கருப்பனை தான் வச்சு ப்ளே பண்ணுவோம். இப்போ நம்ம கேரக்டர் கொஞ்சம் மாற்றிக்கலாம், அதே மாதிரி கன்னியும் மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த கேரக்டரையும் கன்னியும் மாற்றாமல் அப்படியே ஒரே இதுவிலே ப்ளே பண்ணதுனால ரொம்ப போர் அடிச்சிருச்சிங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் மாற்றி விளாட்றேன். ஓகே, நம்ம வந்து மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. ஃபுட் கோர்ட் தான் கொடுத்துருக்கானுங்க. நம்ம டீம் ஆளுங்க வேறு லெவலில் அடிமை இருக்கிறானுங்க. ஓ, நானே ஆப்போன டீம் தான், இருக்கு கிரெனேட் போட்டுடலாம். அடா பாவி, என்னங்க தப்பு ஸ்டாண்டே நின்றாடே. அடா பாவிய, இவனுக்கு சொட்டு தாங்க, ஒரு பிளட் சுட்டாக கலையிடுவான், நாங்கள் மேலேயே பட மாட்டேங்குது. ஐயோ போச்சுங்க, நம்மளை வந்து இந்த ஆடா மாதிரி வழக்கம் போல. சே, நான் கேரக்டர் மாற்றதுனால என்னோடய ஸ்கில்லெலாம் போயிடுச்சு நினைக்கிறேங்க. அதே மாதிரி கன்னும் மாற்றதுனால எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நான் சும்மா கதை விடுவேன், நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. எனக்கு சுடத்திறமா பயிற்சிக்காரனா சுட்டுங்க, அந்த அதனால தான் ஈஸி தப்புச்சிட்டான். இதில் ஒரு கிரனேட ஓர வேஸ்ட் பண்ணேன், அவனுக்கு இருந்தது ஏன்னா சுட்டு உயிர் தான். சே, ஓசையில் தட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு, விட்டுட்டேன். நம்ம டீம் ஆளுங்களே முடிச்சு விட்டானுங்க. எப்படியா நம்மளும் பார்த்தீங்கன்னா ஓசையிலே வந்து வின் பண்ணியாச்சு. ஆனால் ஸ்கோர் எனக்கு ஜீரோ தான், ஒன்றும் ஏறி இருக்காது. இருங்க, நம்ம வந்து இந்த பேம்புவா மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துடலாம். நிறைய பேர் வந்து ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ போடுங்க ப்ரோ, ஸ்டம்பிள் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கீங்க. நான் வந்து ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா ஹைட் ஆன்லைன் வீடியோவே ரொம்ப ரெடி பண்ணி பழகிடுச்சு. அதனால் ஸ்டம்பிள் கைஸ் கேம்குள்ளேயே போய் பல வருஷம் ஆகுது. ஆனால் நான் கண்டிப்பாக வந்து ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ கூட சீக்கிரமே போட்டுடுறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு எக்ஸாம் வர போயின்னு இருக்குது. அதனால் லாங் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு முக்கி முக்கி தான் ரெடி பண்ணுறேன். அதனால் ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து மேட்ச்குள்ளே வந்துடலாம். நம்ம வின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2.5 நிமிஷம் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு போயின்னுக்கிறாங்க. நம்ம டீம் ஆள் வழக்கம் போல் மாட்டினாங்க. எனக்கு பாட்டு வர பச்சையில் வந்துடும். நம்ம வந்து டக்குன்னு எதனா சின்ன பொருளாக மாதிரி பாத்ரூம் உள்ள போயிடணும். அஜிஜோ, இவன் நாங்கள் நம்மளை காமிச்சு கொடுத்துருவோம். டேய், அடா பாவீங்களா போச்சுங்க, நான் மாட்டிக்கினே. வெறும் 3-3 HP தான் பைத்தியகாரன். போனதான் போனான், சைலண்டாகவும் பார்த்தீங்களா. நம்மளை காமிச்சு கொடுத்துட்டு ஒரே ஓட்டம் ஓட்டோம். இப்போ நான் மாட்டிக்கினேன், நாங்கள் யாருமே காணோம். என்ன ஒரு ஆச்சரியம். டேய், இந்த பொண்ணு நாங்கள் பண்ணுக்குது. அடா பாவி, பொறுமையாக எய்ம் பண்ணி சுட்டுக்குது போலங்க. நானே இந்த பொண்ணு பார்க்கவே இல்லை, இப்போ தான் கடைசி நேரத்தில் பார்த்தேன். நம்ம ரீஸ்பான் தொட்டாச்சு, ஏன்னா 9 ரீஸ்பான் ஆகுறதுச்சு. இந்த பொண்ணு குறங்க மாதிரி மேலே நின்று பார்த்துன்னு கிடக்குது. அஜயோ நாங்கள் இந்த இடத்துல ரவுண்ட்ஸில் வரானுங்க. இந்த இடத்துல வரவே மாட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. இப்போ என்னன்னு தெரியல, திரீன்னு வரானுங்க. நம்ம பாத்ரூமில் போய் ஒளியிருத்தான் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம சைலண்ட்டாக வந்து இங்கே கீழே உட்காந்துடலாம், இதுதான் நல்ல இடம். ஆனால் இது வந்து ரவுண்ட்ஸ் வரானுங்க, இங்கே உட்காரக்கூடாது. கொஞ்சம் ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் போய் உட்காரணுமே. அங்கே தான் ஒருத்தனும் வரமாட்டானுங்க. ஆனால் வெளில ஃபுல்லாக எல்லாம் ரவுண்ட்ஸ்லே இருக்கிறானுங்க. போனோம்னா அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவானுங்க. ஐயோ பார்த்துட்டானோ போச்சுங்க, இந்த பைத்தியக்காரன் மாசாக வந்து பார்த்துட்டான். இவன் எப்படி வந்தானே தெரில, திடீர்னு வந்து நம்ம நேராக நம்மக்கிட்ட தான் நிற்கிறான். இதோ நான் இந்த இடம் தான் சொன்னேன், இந்த இடத்துல தான் நம்மளை ஒருத்தன் கண்டுபிடிக்க முடியாது. ஆ போச்சுங்க, சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே இந்த பொண்ணு ஈஸியாக கண்டுபிடிச்சி. நான் ஆடா மாற்றிட்டேன், ஓடி வந்து இங்கே ஒழிஞ்சதுனால அந்த பொண்ணு மட்டும் பார்த்துச்சு போல. நான் இங்கே தான் வந்தேன், இப்போ எங்கே தான் போய் ஒழிஞ்சுனே தெரியல. 45 HP தான் இருக்கு. இந்த பைத்தியக்கார பசங்க நம்மளை விடாமல் தோத்தினுங்கிறானுங்க. நம்ம டீம் ஆளுங்க எல்லாம் எங்கே தான் போனானுங்கன்னே தெரிலங்க. காப்பாற்ற வருவானுங்கன்னு பார்த்தா அவனுங்க அதுக்கு மேலே எங்கெங்கேயோ போய் ஒழிஞ்சுங்கிறானுங்க. எப்படியே சாகாமக்கிறானுங்க, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு வர 40 HP தான் போச்சு. இங்கே போயிருங்களா, கும்பலாக சேர்ந்து என்னை தோத்தினுங்கிறானுங்க. டே விட்டுருங்கடா டே, அடா பவி ஆடாமத்திர பவர் கூட இல்லைங்க. ஹண்டர்ஸ் வின்னா ஏண்டா, அடே பாட்டு பசங்களா டே. வழக்கம் போல் நம்ம டீமில் எல்லாம் பாட்டு பசங்களாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் உயிரோடு இருப்பாங்கன்னு தைரியத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்றுங்க. கடைசியில் பார்த்தா நம்ம டீம் ஆளுங்க எல்லாம் என்ன மாதிரியே தான் கிடானுங்க. டக்குடுன்னு சேர்த்து அவனுங்க வின் பண்ணிட்டாருங்க. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சும்மா கதப்பட வேண்டியது தான். என்னான்னு கேட்டால் பெஸ்ட் பிளேயர் வந்து தி பாய்ஸ் நம்ம டீம்லேருந்து தான் வந்தான். நம்ம வந்து லைகம் போட்டாச்சு. எல்லாம் கடுப்பாகிற எமோஜி சிறீர எமோஜின்னு மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க. இப்போ என்ன ஆனாலும் சரி, அவனுங்களை முடிச்சு விட்டு நம்ம சிறீர எமோஜி போட்டு தான் மறு வேலையே. ஆனால் என்கிட்ட கிரனேடு ஓர இல்லை. கிரனேடு இல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராக வாய் பேசின்னு இருக்கேன். நம்மளை எப்போனாலும் அவனுங்க ஆறாம் மாதிரி போவானுங்க. இங்கே ரொம்ப பேர் காமிக்குது. தோ மாட்டிக்கிறான் தலைவன் பாருங்க, பின்னாடி திரும்பி போகணும் இருக்கான். தலைவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு போல். அவன் மூஞ்ச காமிக்கிறதுக்கு இருங்க, நம்ம டக்குன்னு முடிச்சு விட்றலாம். நம்மளை ஆறாம் மாத்திரமாக மாற்றிடுவான். கொஞ்சம் பின்னாடி இருந்து தாங்க சொன்னோம், அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. வைல்டு கிராக்கரான், என்ன கருமை முடிச்ச பேரோ அவனுங்க. அந்த ஐடாடலைங்காரங்களே கொடுத்தது போல். சரி அது எதுக்கு, ஆனால் பேர் ஏன் நிறைய பேர் மாற்றிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல. நிறையா பேர் வந்து அவங்க பேர் அவங்களே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ரேண்டமான பேரையே டக்குடுக்குன்னு விட்டுறாங்க. புக் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா தலைவன் பர்கர் ஏறி உக்காந்துருந்தான். அவனை வந்து முடிச்சு விட்டேன். நானெலாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரில போலுங்க. நானெலாம் ஒரு படாபடா ப்ரோ பிளேயர், எல்லாத்திற்கும் தெரிஞ்சு வச்சிருப்பேன்னு தெரில போல. ஏடா உடம்பு இடத்துல உக்காரன்ற பேரில் நம்ம கிட்ட ஈஸியாக அவுட் ஆகிட்டான். இந்த நம்ம ஏரியாவில் வந்து யாருமே காணுங்க, மேலே ஏறி யாருமே உக்காரல. டேய் வெளில வாங்கடா டே, எங்கடா ஒழிஞ்சுன்னுக்கிறீங்க. அஜியோ அவனுக்கு மட்டும் மாட்டவே மாட்டிக்கிறானுங்க. இதே நாங்கள் மட்டும் இருந்தோம்னா ஈஸியாக மாட்டிக்கிறோம். தோ மாட்டினா பாருங்கள் காஃபி பாட்டில் டே டே நின்றாலே போய்த்திக்கிறான். அஜிஜோ நாங்கள் அதுகளை காணாமல் போயிட்டான். தோதாங்கிறானா சா, கிரனேட் இருந்துச்சுனா இப்போ யூஸ் பண்ணிருக்கலாம். கிரனேட் தான் இல்லை, நம்ம டீம் ஆளுக்கிட்டையும் இல்லை போல. அந்த பொண்ணு பாருங்கள் எங்கே எங்கேயோ போய் தேன்னுக்குது நம்ம டீம் ஆள். ஆமாம் ஒரே இடத்துல ஏறி அழகாக ஆட்ட காமிக்கிறான். இது சரியான பேக்காக இருக்கும் போல, உள்ள வெள்ளன்னு போயிட்டு போயிட்டு வந்து தேன் கிடக்குது. சரி அதை விட்டு தள்ளுவோம், நம்ம வந்து தேடுற வேலையை பார்க்கலாம். இன்னும் 1.25 நிமிஷம் தான். நம்ம என்ன தான் சுட்டாலும் அவனுக்கு ரீஸ்பான் ஆகிடுவானுங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம அதுக்குள்ளேயே கண்டுபிடிச்சி சுடணும். கிரனேடு கூட இல்லை. ஆனால் நான் வந்து கிரனேடு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஒழுங்காக விளாட்றேன்னு நினைக்கிறேன். கிரனேடு இல்லைனா அவுட் ஆகினே தான் இருக்கிறேன். ஆப்போனண்ட்டில் இன்னும் ஒருத்தன் தாங்க உயிரோட இருக்கான். ஓடு வேறு லெவலில், நம்ம டீமாலே முடிச்சு விட்டானுங்க.
எப்படியோ ஹண்டர்ஸ் வின்னுங்க. இப்போ சும்மா சீனாக எம்போஜி போட வேண்டித்தான். ஆப்போனண்ட்டு நாங்கள் கடுப்பாகிற எம்போஜி போட மாட்டேங்கிறானுங்க. அட பாதிங்களா என்னங்க இது, ஆப்போனண்ட்டில் கடுப்பாகனா தான் நம்ம வந்து சிரிக்க முடியும். அதோ அழுகுறான் பாருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம சும்மா ஜாலியாக சிரிக்கலாம். இது வர மேலே தாவே முடிலங்க, நம்ம ஏரியாவில் போய் உக்காந்துடலாம், அதுதான் சேஃபு. வந்தாச்சு எப்படியோ. அடப்பாதி இவன் பக்கம் வந்தான், எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம மேலே ஏறி உக்காந்துதான் எப்படியோ பார்க்கலங்க. இவனுங்க ஆப்போனண்ட்டில் வந்து ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸாக தான் இருக்கானுங்க, அதனால் நம்மளை ஈஸியாக பார்த்தாலும் பார்த்துருவானுங்க. எனக்கு பாட்டு ஓர போயின்னு இருக்கா சொல்லவே தேவையில்லை, ஆனால் யாரும் பார்க்கலங்க. இவனத்துக்கு மேலே ஏற்றம் தெரியலையா. டேய் தம்பியா என்னடா மேலே ஏறி உக்காந்துக்கிறேன், அதை பார்த்துட்டானோ அடப்பாவி பார்த்துட்டாங்க. நம்மளை தான் சூடாக ட்ரை பண்ணுறான் எய்ம் பண்ணி. அஜுஜோ என்ன படத்து தெரியலையே, அந்த பைத்துக்கு நான் கீழே இருக்கணும், நம்ம டக்குன்னு மேலே ஏறி போய் உக்காந்துடலாம். என்னங்க அவன் அப்படியே கம்மு போட்டு ஒட்டா மாதிரி அங்கேயே உக்காந்துக்கிறான். டேய் கீழே வாட லூசு போயிலையா. ஐயோ என்னங்க இங்கே வரட்டான், அட பாவிங்களா உள்ள ஒருத்தன் வெளில ஒருத்தன் மாற்றி பாய்ச்சி விட்றானுங்களே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஆடா மாத்திர பவரும் இல்லை எதுவும் இல்லை. டே டே விட்டுறா டேய், ஐயோ என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலையா. இருக்கு நம்ம வேற எங்கன்னா ஓடி சும்மா டே ஆட்டம் காமிக்கலாம். நம்மளை பார்த்து அந்த மேலே ஒருத்த உக்காந்துருந்தானே அவன் வந்துருப்பான்னு தான் நினைக்கிறேன். இருங்க இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி திரும்பவும் மேலே ஏறி உக்காந்துடலாம். தாவுடா அடேய் அப்பா அடி எப்படியோ கரெக்டாக உக்காந்தாச்சு. ஓகே இங்கே சைலண்டாக உக்காந்துக்கலாம். டேய் நீ இன்னும் இங்கே தான் இங்கேயாடா அடப்பாவிய, இவனாங்க இவன் லூசு பையன் மேலே ஏறி உக்காந்துக்கிறான். தலைவன் ஸ்டார்டிங்கில் உக்காந்துச்சான், அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருக்கான். ஒருவேளை நான் அங்கங்கேன்னு சுற்றி திரும்ப அங்கே தான் உட்காரணும் அவனுக்கே தெரிஞ்சிச்சு போல. நம்ம டீமில் வர நாங்கள் ரெண்டே பேர் தாங்க உயிரோடு இருக்கோம், அதாவது உயிரோடு இருக்கோம் இல்லை நான் வருஷம் தான் உயிரோடு இருக்கேன். நம்ம டீமில் இருக்கிறதானா டோட்டலாகவே ரெண்டு பேர் தான். அடப்பாவிய அவனு லீவும் ஆகிட்டான், இப்போ நான் வருஷம் தான் பத்து ஹெச்பி தான் போச்சுங்க. அந்த பைத்தியக்காரன் டேய் இன்னும் மேலே இடம் உட்காந்துக்கிறேன். அடப்பாவி பார்த்தீங்களா அவனை ஹண்டர் ஸ்வின்னு வந்தது தான் கீழே வரான். மேட்ச் ஆரம்பிக்கும் போது அப்படியே மேலே உக்காந்தான், ஹண்டர் ஸ்வின்னு வந்ததுமே தலைவன் கீழே உக்காண்டான். இப்போ ஆப்போனட்டில் இருக்கிற கொஞ்சம் பேரும் என் டீமுக்கு வந்துட்டாருங்க, பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸாக இருப்பானுங்க நம்புகிறேன். டே தம்பிங்களா டேய் உங்களை நம்பி தானே இருக்கேன், நீங்கள் தானே அடிக்கணும். என்கிட்ட வர எதுவுமே இல்லை கிரனேட்லாம். இருங்க நம்ம சுட்டு பார்க்கலாம், செம்ம கடுப்பாகுதுங்க பாட்டு பசங்க ப்ராப்ஸாக வந்து நம்மளை என்ன வேணால் முடிச்சு விட்டுனேக்கிறானுங்க. இந்த ஆறா மாத்திர பவர் இல்லைன்னா நான் ஒரு அட்டைப்பாட்டாக மாறிடுறேன், அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. முக்காவசி பிளேயர் ஆனால் அப்படி தான். இதோ இங்கே ஒருத்த மாட்டிக்கலாம், இருங்க முடிச்சு விடலாம். பின்னாடி தலைமை பருகிற மாதிரி உட்காந்துருக்கான், இருங்க பின்னாடி இந்த முடிச்சு விடலாம். டே லூசு பையில நீ ஏன்டா டே பேக்கை சுட்டுங்கிற, ஆடா பாவியே இவனுங்களெலாம் வச்சுக்கிட்டுதாங்க பண்ணுவேன் நான் பைத்தியக்காரன். பேக்கை சுட்டே போய் என்ன சேர்த்துட்டான், பின்னாடி பருகிற மாதிரி உட்காந்துருந்தது கூட தெரில போலங்க அவனுக்கு. அஜிஜோ இவனுங்களை போய் நான் ப்ரோ பிளேயர்லாம் சொல்லுவேன் நேச்சை, அந்த கோட்டு போட்டவன் மட்டும் தான் கொஞ்சம் ஒழுங்காக விளாட்றான்னு நினைக்கிறேன். இவனாங்க வழக்கம் போல் மேலே ஏற்றான். டேய் நான் தான்டா அங்கெல்லாம் ஒழிவேன், உன் டீமில் இருக்கிறவனெல்லாம் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் தான் இருப்பானுங்க. டேய் கீழே வாடா லூசு பையில, இவன் திருந்த மாட்டான் போல. டே தம்பியா கீழே வாடா டேய் சுட்டுருவோண்டா உன்னை. அடப்பா இவனாங்க என்ன சொல்கிறான் டே லூசு பையில, ஏன்டா ப்ராப்ஸ் சுட்டுனா லூசு பையன் என்ன உட்காந்து சுட்டுங்கிறாங்க. அடப்பாங்கடா டேய் இவங்களெல்லாம் வச்சு என்னடா பண்ணுவேன் நான். இதை பார்த்தீங்களா இவனுங்களெல்லாம் கொஞ்சம் ப்ரோ பிளேயர்னு போனாட சொல்லி பீச்சிருந்தேன், இப்போ தான் தெரியுது. அந்த கோட்டு போட்டவன் தான் கொஞ்சம் நல்ல பிளேயர், இவனுங்களாம் அட்டை பாட்டுனேன். இவனுங்களை வச்சு நான் தான் பண்ண போகிறேன்னு தெரில. ஆப்போனண்ட்டில் இன்னும் ரெண்டு பேர் உயிரிழக்கிறானுங்க, நான் ஒரு ஆளாக எப்படிங்க கண்டுபிடிப்பேன். எப்பா எவனோ ஒருத்தர் ஜாயின் ஆகிட்டான், அடே வாடா செல்ல குட்டி யூஸ் பண்ணாவிடா. டே அவளை தான்டா சிங்கக்குட்டி வந்துட்டாங்க, ஸ்ட்ராங்கு சீஸான் எந்த பேர்னா இருக்கட்டும். இவன் கண்டுபிடிச்சா போதும் தலைவன் ப்ரோ பிளேயராக இருப்பான்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம டீமில் இருக்கிறது என்னோட சேர்த்தே பாட்டுங்க தான், ஒரு ப்ரோ பிளேயராச்சும் வந்தால் தான் வின் பண்ணுறதுக்கு. டே தம்பியா என்னடா தேர்றையிலடா நீ, நாங்கள் எங்கேயுமே காணோம் லூசு பையிலையா. ஓ இங்கே சுற்றினுக்கிறானா இவன், போய் தேர்றா தம்பி தேர்றா தேரா. தலைவன் ஸ்கின்னில் எதுவுமே இல்லாமல் இருக்கானே, ஒரு வேளை பாட்டாக இருப்பானோ. சரி அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நான் அவுட்டு தான் போகிறேன்னு நான் இந்த ஆட்டை கன்ஃபார்மே பண்ணிட்டேங்க. என்னால் முடியல வெறும் 30 ஹெச்பி தான். அந்த பாருங்க தலைவன் சிரிக்கிற மச்சு போடுறான். டே தம்பியே நான் சும்மா இங்கே சொல்லணுந்தா உக்காந்து சிரிக்கிற மச்சை போட்டுக்கிறேன், நான் பேசுனேன் தலைவனுக்கு கேட்டுச்சு போல. நான் ஒரு பாட்டு என்ன எங்கள் டீமே பாட்டுன்னு சொல்லுது, தலைவன் சிரிக்கிற மச்சு போடுறான். ஏண்டா நாங்களாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு எங்ககிட்டயாவா செத்துப்படா. அவ்வளோதான் இவனையும் முடிச்சு விட்டாச்சுங்க. நம்ம இப்போ சிரிக்கிற மச்சு போட்டு காண்டாத்த வேண்டி தான். அந்த கூலிங் கிளாஸ் எம்மோஜி தாங்க பயங்கரமாக இருக்கு, சிரிக்கிற மச்சோட கூலிங் கிளாஸ் எம்மோஜி தான் பயங்கரமாக இருக்குது. ஐயோ நாங்கள் திரும்ப யூஸ் பண்ணிட்டான், டேரே சும்மா சொன்னாலே அவுட் ஆடா வந்து மறுபடியும். ஐயோ இப்போ மறுபடியும் ரெண்டு பேரை தேனமா, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இவன் ஒருத்தன் மேலேயே உக்காந்துக்கிறான் பைத்தியக்காரன், அவனை நம்ம பார்க்கவே கூடாதுங்க, பார்த்தா எனக்கு கடுப்பு தாங்க ஆகுது. வேறு இடமே கிடைக்கல போல அந்த பைத்தியக்காரனுங்க, ஆனால் அவனை அங்கே போய் சொருவிக்கிறான். என்ன மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி உட்காருவானுங்க, அதெல்லாம் தெரில போல தலைவனுக்கு. சரி என்ன பண்ணுறதோ, நம்ம டீம்லாம் வந்துட்டான் போனால் போது விட்டுடலாம். ஐயோ இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது, ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சதுக்கு வாய்ப்பே இல்லை. டே வெளில வாங்கடா டேய், ஒருத்தனாச்சு மாட்டுங்கடா, சும்மா மாட்டினா கூட சும்மா போய் சுற்றின்னு கிடக்கலாம், ஆனால் ஒருத்தன் கூட மாட்ட மாட்டேங்கிறானுங்க. சந்தோஷம் நம்ம டீமில் இருக்கிறவன் லீவ் ஆகிட்டான், அதாவது மேலே குரங்கு மாதிரி ஒருத்தன் உக்காந்துருந்தான் பார்த்தீங்களா அந்த பைத்தியக்காரன் தான் லீவ் ஆகிட்டான். இவன் யாருங்க அது, இன்னொருத்தனும் லீவ் ஆகிட்டான். அதான் எவனே தெரில, அவனை ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்க்கவே இல்லை, தலைமை ரீச் பண்ணி கொடுக்கல போல. எனக்கு ஒரு 5-5 HP தாங்க இருக்கு, இருக்கிற எல்லா பொருளையும் சுட்டு பார்த்துட்டேன். இப்போ வெறும் 5-5 HP தான் இருக்குது, அவனுங்க வின் பண்ணுறதுக்கு 5 செகண்ட் தான், அவ்வளோதான். இனிமேல்ட்டு மாட்டினாலும் அவ்வளோதான், அவுட்டு தான். நம்ம எதுவும் மாட்டினா பாருங்கள், சந்தோஷம் வேறு லெவல். அவனுங்க வழக்கம் போல் வின்னே பண்ணிட்டானுங்க.
என்ன பண்ணுறதோ, நம்ம டீமில் வரவனுங்க எல்லாம் இப்படி இருந்தால் நான் என்னங்க பண்ணுவேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.